இந்த கம்ப்ரஸர் மேல பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகி விபத்து ஏற்பட கூட வாய்ப்பு. டிவில எல்லாம் அந்த ஃப்ரிட்ஜ் வெடிச்சு சில பேர் இறந்துட்டாங்க, சில பேர் உயிருக்கே கவலைக்கிடமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஒரு ஃப்ரிட்ஜ் ஓட வேண்டிய இடத்துல 6 ஃப்ரிட்ஜுக்கான கரண்ட் பில்ல நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். எப்பவுமே செவத்தோட ஒட்டாம ஒரு அடி, இதால நம்ம உயிருக்கு ஆபத்தாகிற அளவு கூட நம்ம சூழ்நிலை வந்துடும். நீங்க உடனே டெக்னீஷியனை கூப்பிட்டு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஏதாவது ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னா நம்ம கத்தியை வச்சோ இல்லை கரண்டியை வச்சோ அதை டொங் டொங் குத்தி தான் வெளியே எடுப்போம். ஆனால் அப்படி குத்தி எடுக்கிறதுனால இந்த உள்ளே இருக்க லைன், ஒவ்வொரு லைனாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைன் வரியாக பாஸ் ஆகிட்டு இருக்க கேஸ் வெளியே கசிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது கேஸ் கசிஞ்சா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதால் நம்ம உயிருக்கு ஆபத்தாகிற அளவு கூட நம்ம சூழ்நிலை வந்துடும். இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புனால தான் டிவிலலாம் அந்த ஃப்ரிட்ஜ் வெடிச்சு சில பேர் இறந்துட்டாங்க, சில பேர் உயிருக்கே கவலைக்கிடமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கேட்குறோம். நம்மளுக்கே தெரியாம பண்ற இந்த சின்ன சின்ன தப்புகளை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்றது, நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த ஃப்ரிட்ஜ் மூலமா வரக்கூடிய செலவை எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்றத பத்தினா சின்ன சின்ன டிப்ஸா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் எப்பவுமே ஜன்னலுக்கு பக்கமோ இல்ல கதவுக்கு பக்கமோ இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ள அதிகமான கூலிங் இருக்கிறதால அதிகமான வெப்பத்தை வெளியே தள்ளும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம காத்து பக்கத்துல வச்சாதான் நமக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்க முடியும். நம்ம ஃப்ரிட்ஜ்ல எல்லாருமே பின்னாடி இந்த கம்பியை பார்த்திருப்போம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய கம்ப்ரஸர்ல இருந்து தான் கேஸ் வந்து இது வழியா இப்படி வந்து இதுல உங்களுக்கு தெரியும், இது வழியா வந்து நம்ம ஃப்ரீசருக்கு ஃப்ரிட்ஜுக்கு தேவையான கேஸை வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்போவுமே செவத்தோட ஒட்டாம ஒரு அடி தள்ளி வச்சு தான் பார்க்கணும். எதுக்காக அப்படின்னா, செவரும் இப்போ இந்த கம்பியும் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா தேய்மானமாகி இது வழியாக பாஸ் ஆகக்கூடிய கேஸ் கசிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எப்போவுமே நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜை செவரோ இல்லை இந்த மாதிரி தகடோ எதுவாக இருந்தாலும் ஒரு அடி தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே கவனமாக நகர்த்தணும். என்ன, 4 பேர் சேர்ந்து தூக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் பயில்வானாக இருந்தால் ஒரு ஆளாகவே தூக்கிக்கலாங்க, விஷயம் அது கிடையாது. ஃப்ரிட்ஜை நகர்த்துறதுக்கு முன்னாடி ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃப்ரிட்ஜை 10-20 நிமிஷத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அதுக்கப்புறமா நீங்கள் நகர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிருக்கு ரொம்பவே நல்லது. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்விட்சை ஆஃப் பண்ணாலுமே கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய கேஸ் பின்னாடி இருக்கக்கூடிய பைப்பு வழியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். 20 நிமிஷம் கழிச்சு நகர்த்தணும் அப்படின்னா நம்ம உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம், ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாலோ இல்லை நம்ம வீடு மாற்றும் போது இந்த வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னாலுமே ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம போய் அந்த வீட்டுக்கு இறக்குனதும் 1/2 hour கழிச்சு பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, காயில் நம்ம வண்டியில் போயிருக்கும் போது காயில் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய காயில் எல்லாமே அங்கங்கே ஆடி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது ஃப்ரிட்ஜ் ஷார்ட் சர்க்யூட் ஆக கூட நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்கு கீழே இதாங்க கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸர்ல இருந்து தான் இந்த கேஸ் எல்லாமே ஃபார்வர்ட் ஆகி நம்ம ஃப்ரிட்ஜுக்கு தேவையான கேஸ் எல்லாமே போகும். இப்போ இந்த டப்பா இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் வந்து தண்ணி வந்து நிறைய உள்ள இருக்கக்கூடிய வேஸ்ட் ஆகக்கூடிய தண்ணி எல்லாமே இங்கதான் வந்து சேவ் ஆகும். இந்த தண்ணி சில வீட்டுல நிறைய ரொம்பி கிடக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்ப்ரஸர் மேல பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகி விபத்து ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நம்ம ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு இதுல தண்ணி நிறைய இருந்துச்சு அப்படின்னா இது கலட்டுற மாதிரிதான் இருக்கும். இதை கலட்டி நம்மளே ஊத்தி மறுபடியும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இதை கலட்ட பயமா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பாஞ்சியோ இல்லை துணியோ ஏதோ வச்சு இது எல்லாத்தையுமே தண்ணியை பிழிஞ்சு வெளியே ஊற்றிடலாம். இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுருக்கணுங்க, அதில் மட்டும் மறந்துடாதீங்க. முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் எல்லாத்துலேயுமே 134A அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் தான் வந்துச்சு. ஆனால் இந்த கேஸ் சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்து அப்படின்றதுக்காக இப்போலாம் R600A அப்படின்ற கேஸ் தான் வருது. இந்த கேஸ் வந்து நம்ம வீட்டில் சிலிண்டரில் இருக்கக்கூடிய எல்பிஜி கேஸ் அளவுக்கு தீப்பற்ற அளவு வாய்ப்பு இருக்கான். அதனால தான் ஃப்ரிட்ஜை சுற்றி வெப்ப பகுதி இல்லாமல் காத்தோட்டமான இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ நம்ம அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே வரக்கூடிய வெப்பத்தை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாரோட ஃப்ரிட்ஜ்லையுமே இந்த கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸில் 1-5 வரைக்கும் இருக்கும், சில வீட்டில் 1-7 வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இதுவே நம்மளுக்கு பனிக்காலம் குளிர்காலம் அப்படின்னா 1-2 வரைக்கும் வச்சுக்கோங்க. கோடைக்காலம் ரொம்பவே வெப்பம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் 3-4 வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போது அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா வெளியே வந்து வெப்பம் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ எதுக்காக 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, எதுக்காக 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போ ஒரு பைக் இருக்குது, அது 150cc கொடுத்துருப்பாங்க. அதுக்காக நம்ம 150 ஸ்பீடில் போக மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட உயிருக்கான சேஃப்டியாக தான் 7 வரைக்கும் பயன்படுத்தாமல் அந்தந்த காலத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப்டி. சில பேரோட ஃப்ரிட்ஜில் வந்து இந்தந்த பாயிண்ட்டில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்களே ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி இந்த இடத்துல எழுதி ஒட்டியிருப்பாங்க, அதுபடியும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கூலிங்கை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல் கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஓட வேண்டிய இடத்துல 6 ஃப்ரிட்ஜுக்கான கரண்ட் பில்லை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஐயோ, அப்போ அந்த தெர்மோஸ்டாட் எப்படி கரெக்டாக இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி நிறையா இருக்கும்போது நம்ம டீஃப்ரோஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டீஃப்ரோஸ் பண்ணிவிடுங்க. டீஃப்ரோஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி எல்லாமே கரைஞ்சு தனியாக போயிடுச்சு அப்படின்னா உங்கள் தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை அது ரொம்ப நேரம் ஆகியுமே ஐஸ் கட்டி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே டெக்னீஷியனை கூப்பிட்டு சரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டீஃப்ரோஸ் பண்ணும்போது தண்ணியெல்லாம் வழுந்து சில பேருக்கு வீட்டில் விழுகிற மாதிரி இருக்கும், இந்த தரவழியாக வர மாதிரி இருக்கும். ஏன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே தண்ணி போகிற இடத்துல ஏதாச்சும் நீங்கள் வச்சு ஒவ்வொன்றா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அடுக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது வச்சு மறைச்சிருப்பீங்க, அதனால அந்த தண்ணி எல்லாமே கீழே வழிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அதை நம்ம கண்ட்ரோலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த ஃப்ரிட்ஜுக்குன்னு நம்ம தனியாக ஒரு டெக்னீஷியனை கூப்பிடாம நம்மளே இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். பொதுவாகவே நம்ம வீட்டில் கரண்ட் போனதுக்கப்புறம் ஒரு மெழுகுவத்தி ஏற்றுவோம். மெழுகுவத்தி ஏற்றி ஏதாவது உயரமான பகுதியில் வச்சோம் அப்படின்னா வெளிச்சம் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக இந்த ஃப்ரிட்ஜு மேலே வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். கரண்ட் வரல அப்படின்னா அப்படியே படுத்துவங்கவும் செஞ்சிருவோம். ஆனால் கரண்ட் வரலைன்னொடனே இந்த மெழுகுவத்தி அப்படியே அணைஞ்சிடாது, மெழுகுவத்தி எரிஞ்சு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஓட்டையாகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அதனால் ஃப்ரிட்ஜு மேலே எந்த மெழுகுவத்தியையும் 60 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே எந்த சூடான பொருளையுமே நம்ம வைக்கவே கூடாது. அது போக சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த மிக்சரு முறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சளி பிடிக்கும் இல்லை உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காம ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து வச்சுட்டு ஒவ்வொரு வீட்லேயும் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்றனால என்ன நடக்குது அப்படின்னா, எறும்பு விருந்தாளிகள் எல்லாமே இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட வரும்போது இது வழியாக ஏறி வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அங்கங்கே எங்கேயாவது ஓட்டை இருந்து சந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போய் தங்கிக்குதான். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அப்புறமா ஃப்ரிட்ஜு ஓடலை லைட் ஏரியலை அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது டெக்னீஷியன் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி எறும்புகள் தான் அதிகமாக அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜு மூலமாக வரக்கூடிய செலவே நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜை செட் பண்ணும்போது ஸ்டெப்லைசரோட செட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இல்லையே, நான் கடையில் வாங்கும்போது இது இன்பில்ட் ஸ்டெப்லைசர்னு சொன்னாங்க அதனால் இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டெப்லைசர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம இதை பற்றி ஒரு டெக்னீஷியன்ட்ட ஃப்ரிட்ஜோட டெக்னீஷியன்ட்ட கேட்கும்போது எந்த ஒரு எலக்ட்ரிக் ஜாமானுக்கும் நம்ம ஸ்டெப்லைசர் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளை விபத்துலேருந்து நம்ம தடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எந்த ஒரு எலக்ட்ரிக் ஜாமானுக்கும் ஸ்டெப்லைசர் வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜோட வயர் எதையும் எலி கடிக்குதா அப்படின்றத அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூலிங் கரெக்டாக இருக்கா, கூலிங் அதிகமாக இருக்கா, கம்ப்ரஸர்லேருந்து வர சவுண்டு வந்து அதிகமாக கேட்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சு அப்படின்னா உடனே ஃப்ரிட்ஜோட டெக்னீஷியனை கால் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு என்னென்ன உங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கோங்க. நம்ம வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜோட சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு பிளக்கை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஃப்ரிட்ஜு வாங்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய ஆசையாக இருக்கலாம், கனவாக இருக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்துச்சுன்னா அவங்க சந்தோஷப்படலாம். அந்த ஃப்ரிட்ஜு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வீட்டில் 4 பேர் இருக்காங்களா 8 பேர் இருக்காங்களா அதுக்குன்ற தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஃப்ரிட்ஜாவோ பெரிய ஃப்ரிட்ஜாவோ வாங்கிக்கணும். மேல் வீட்டில் இவங்க ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, அடுத்த வீட்டில் அவங்க அந்த ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி வாங்காமல் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரண்ட் பில் கம்மி பண்ணலாம், மற்ற செலவுகளையும் நம்ம குறைச்சிக்கலாம். இந்த ஏசி, மிக்சி, அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஜாமான் எல்லாமே நம்மளோட விருப்பத்துக்காக உருவாக்கப்பட்டது தான். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி விபத்துக்களில் இருந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம். இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சோம். நன்றி.